ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், என்னாலே நியாயாதிபதிகள் ஆளுகிறார்கள், ஆளுகை செய்கிறார்கள் என்று நீதிமொழிகள் எட்டாதிகாரத்தில் ஞானம் பேசுகிறது. ஆளுகிற விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் பெரிய தொடர்பு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருப்பாருமே. ஆளுகைங்கிற விஷயம் பழைய பாட்டில் ஞானத்தோடு கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் வருது. பழைய பாட்டில் நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட ஞானம் இயேசுதான். ஒன்று குறந்தையர் 1:31 வசனத்தில் தேவனால் கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எனவே கிறிஸ்துவே ஞானமாக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே அன்பாக இருக்கிறார். அப்போது ஞானத்தை பெறும்போது நாம் ஆளுகிறோம். ஞானம்ங்கிறது தான் ரொம்ப விசேஷமானது. புதிய ஏற்பாட்டில் சபைக்கு கொடுக்கப்பட்ட 3 பெரிய காரியங்கள் கிறிஸ்துவை நம்பினதுனால் அப்படின்னு பார்த்தா, 1 அன்பு, அவருடைய அன்பு; 2 அவருடைய ஞானம்; 3 அவருடைய வல்லமை. இது 3 இருந்தால் தான் சபை ஆளுகை செய்கிற இடத்துல வர முடியும். இதில் அன்பு ரிசீவ் பண்ணுறோம், அன்பை மற்றவங்களுக்கு காட்டுறது இல்லை, அதில் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அடுத்தது ஞானத்தை ரிசீவ் பண்ணவே இல்லை. சபை வந்து இதுவரை தேவ ஞானத்தை எடுத்து அது வந்து பயன்படுத்துகிற நிலைமைக்கு வரவே இல்லை. நீங்களும் நானும் அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறார் தேவன். அதுக்கு தான் அவர் வச்சுருக்காரு அவருடைய ஞானத்தை, ஞானமாகி இயேசுவை நமக்குள்ளே வச்சுருக்காரு. அப்போது நீதிமொழிகள் 8:6 சொல்லுது, என்னாலே ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். அப்போ தெய்வ ஞானம், உலக ஞானம், நம்முடைய அனுபவ ஞானம் அல்ல, நம்முடைய அனுபவ ஞானம், நம்ம படிப்பு ஞானம் அதெல்லாம் இல்லை. பாருங்களேன், பழைய பாட்டில் எத்தனையோ பேர் ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். தானியேல் வந்து ஞானி என்று சொல்லப்படுகிறான், ஞானிகளில் பிரதானமானவன் என்று சொல்லப்படுகிறான். பாபிலோனிய கல்தைய எல்லா ஞானிகளுக்கும் தலைவனாக இருந்த அவன், அவன் தேவனுடைய ஞானத்தை பெற்று பயன்படுத்தி சபைக்கு, அந்த அவனுடைய சமுதாயத்தில் இருந்த ஜனங்களுக்கு, அந்த ராஜாக்களுக்கு, 3-4 ராஜாக்களுக்கு உதவியாக இருந்தான். தேவ ஞானம் வெளிப்படும் போது அவன் உயர்த்தப்பட்டதோடு இல்லாமல் அநேகருக்கு பிரயோஜனமாய், ராஜ்யங்களை நிறுத்துகிறவனாய், ஆளுகை செய்கிறவனாய் இருந்தான். ராஜாக்களை விட பவர்ஃபுல்லான இடத்துல தானியேலை அந்த ஞானம், தேவ ஞானம் நிறுத்துகிறது. அதே போல் சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து சவுல தாவீதெல்லாம் ராஜாவாக்குனவர் அவர் தான். அவர் ராஜாவாக இல்லை, ஆனாலும் இவங்களுக்கு மேலெல்லாம், ராஜாக்களுக்கு மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளுகை அவருக்கு இருந்தது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல் ஞானம், பழைய ஏற்பாட்டில் ஞானம் ஆளுகை செய்கிற இடத்தில் கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் வைத்ததை நான் பார்க்க முடிகிறது. யோசேப்பு, அவனும் ராஜாவுக்கு அடுத்தபடிதான், ஆனாலும் ராஜா குடும்பத்தின் மேலே, அந்த எகிப்தின் மேலேயே முழுசும் மேலே ஆளுகை செய்கிறதுக்கான ஒரு வல்லமை அவனுடைய, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஞானத்தினால், ஞானத்தின் ஆவியினால் அவனுக்கு கிடைக்கிறத நாம் பார்க்கிறோம். அதே இடத்து அதை விட அதிகமாய் கிறிஸ்து வந்து பழைய பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றை விட அதிகமான விஷயத்தை நம்ம தந்திருக்கிறார். ஆனால் நாம் ஞானத்தை பயன்படுத்துவதே இல்லை. ஞானத்தினால் நாம் ஆளுகை செய்கிற இடத்திற்கு வர முடியும். நம்மை கொண்டு வர உங்களையும் என்னையும் அப்படி ஞானத்தினால ஆளுகை செய்கிற இடத்துல வைக்கணும்னு அவர் விரும்புகிறார். சபையிலிருந்து தான், சபையிலிருந்து அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படணும் அப்படின்னு விரும்புகிறார் தேவன் அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்போ அனந்த ஞானம்னா மெனி சைடட் விஸ்டம். ஒரு விஸ்டமில் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லா பகுதிகளிலும் மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற அநேக விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தணும்னு அவர் ஞானத்தை கொண்டு கொடுத்து வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். உங்களுடைய என்னுடைய நோக்கங்கள், தேவ நோக்கங்களை நாம் நடக்கும் போது அந்த விஷயங்கள் வெளிவருகிறது. ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். எனவே ஞானம்ங்கிற விஷயம், இயேசு, ஆவியானவர், அப்பா, இவங்க தான். அவங்க எவ்வளவாய் நமக்குள்ளே இருக்காங்களோ அவ்வளவாய் ஞானத்தை பெற்று நீங்களும் நானும் ஆள முடியும். ஆளுகிற இடத்திற்கு நாம் வர முடியும். ஞானம் ரொம்ப விஷயம், முக்கியமானது. அதை பெற்றிருக்கிறோம் ஏற்கனவே, அதை கேட்கணும் அவ்வளோதான். நம்மளுடைய பகுதி என்னென்னா, உள்ளே இருக்க எல்லாமே அதை கேட்குற விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்த ஒவ்வொரு விஷயத்தில், சின்ன விஷயத்துலையும் அவரை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்க பழகும் போது கட்டாயம் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன்.